நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலையத்திலே காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழருடைய பாரம்பரியம், இலக்கியம், விவசாயம், மருத்துவம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்க்கறதுக்காக செயல்படுத்துறதுக்காச்சும் உங்கள் ஆதரவை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உயிர்கோழி நோய்கள் வருது, அது இல்லாமல் அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு எதாவது ஜென்ரலாக இதை செஞ்சால் போதும், லைஃப் டைம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய உணவுகள், நிறைய பயிற்சிகள், நிறைய வாழ்வியல் தொடர்பான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனாலும் இன்னும் வந்து மக்கள்கிட்ட சில விஷயம் என்னென்னா, ஷார்ட்கட் எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தேவையான ஷார்ட்கட் தான். இந்த மூணு இருந்தால், இந்த மூணு விஷயத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும், லைஃப் டைம் எந்த நோய்களுமே வராது, வந்தாலும் தானே சரி பண்ணிக்கும். அதாவது வராது, ஒருவேளை வந்துட்டாலும் பயப்பட வேண்டியல, தன்னைத்தானே டியூன் பண்ணி சரி பண்ணிக்கும். அதற்கான தகவல் தான் இதுக்கு வந்து இப்போ என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான். நான் நிறைய விஷயங்கள் இந்த மூணு விஷயத்துக்குள்ளே தான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறதா ஏறக்குறைய 10 ஆண்டுகள் நான் மேலே நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதாவே நான் நம்பிட்டு இருக்கேன்னா, காரணம் இந்த மூணையும் தெளிவாக வச்சுருக்கேன். அதுக்கான தான் இது பெரியவங்க சின்னவங்க, ஆண்கள் பெண்கள், இப்படி எந்த எல்லா தரப்புள்ளவங்களுக்கும் இது பொருந்தும். அது என்ன மூணு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உடம்புக்கு ஏதோ ஒன்று செய்து, எதுவாக இருக்கட்டும், சளி, வாந்தி, பேதி, ஜுரம், கைவலி, கால்வலி, மூட்டுவலி, செரிமான பிரச்சனை, அது மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மூணு விஷயம். ஒன்று, உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெண்டாவது, வயிறை பட்டினி போடணும். நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, வயிறை பட்டினி போடணுன்னா என்னன்னே தெரியாது. மூன்றாவது, மருந்து மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த மூணு விஷயத்தை யார் தெளிவாக செய்கிறாங்களோ இவங்க கம்ப்ளீட்டாக எல்லா நோய்களையும் எல்லா பிரச்சனைகளையுமே அவங்களால சமாளிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் உளவியல் சார்ந்த மன சம்மந்தப்பட்ட நோய்களை கூட இவங்க சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தலைவலி வந்தால் கூட ஒருத்தங்களுக்கு மனசு கெட்டு போகுது. ஒருத்தன் இருக்கிறான், போய் சாதாரணமாக பேசுனா பேசுவாங்க, இதே தலைவலி இருக்கும்போது போய் பேசுகிறோம், ஏதோ சீண்டி விளாட்றோன்னு வச்சுங்களா கோவப்படுவாங்க. சும்மா இருக்க மாட்டியா, ஏன்னா தலைவலியாக இருக்குமா? ஏன், உடம்புல சின்ன பிரச்சனை வந்தால் மனசும் கெட்டு போயிடும், அப்போ அவங்களுக்கு கோவம் வரும். என்ன அது, சாதாரணமாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்க பிடிக்கும், ஒரு சத்தம் போனால் டிஸ்டர்பாக இருக்கும். இதே தலைவலி இருக்கும்போது அந்த மாதிரி சத்தம் தான் பாருங்கள், என்ன நைனிங்கிறாங்க, இப்போ பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கேன், ஒரே சவுண்டாக இருக்குது அப்படிம்பாங்க. காரணம், உடம்பு கெட்டு போனால் மனசு கெட்டுறது, அப்போ கோவம் வரும். அப்போ இந்த மூணு விஷயம், இதுக்கு ஏதாவது உதாரணம்னா அதுக்கு தான் நான் என்னையே சொல்கிறேன். என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய மருத்துவ உரிமை போகிறீங்களே, ஏதாவது யார் ப்ரூஃப், ப்ரூஃப்னா என்ன ப்ரூஃப், இறைவன் கொடுத்த எல்லா விஷயங்களும் அதுதான் ப்ரூஃபு. அதில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க என்னன்னு இல்லை, நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்கலாம் சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த மூணு விஷயத்த நல்லா கடைபிடிச்சு பாருங்கள். பெரியவங்களோ சின்னவங்களோ குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா மாற்றம் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மூணு விஷயம் என்னன்னா, உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், ரெண்டாவது வயிறை பட்டினி போடணும், மூணாவது மருந்து மாத்திரையே தொடக்கூடாது. வீட்டு வைத்தியங்கள் பண்ணலாம், ஒரு தலைவலிக்குது, அதுக்கான குறிப்புகள் என் சேனலில் போட்டிருக்கேன், அது என்ன பண்ணணுன்னு அதை செய்யலாம். இல்லை ஒத்த தலைவலி வருது, அதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை பேதியாக போயிட்டுருக்குங்க, அதை ஸ்டாப் பண்ண வீட்டு வைத்தியம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உடனடியாக ஒரு ஆங்கில மருத்துவத்தை போய் பார்க்குறது, உடனடியாக டக்குன்னு ஒரு சித்த ஆயுர்வேதிக்கு ஓடுறது அப்படி இருக்கக்கூடாது. வீட்டிலையே இருக்கிறது நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் தொலைச்சது உங்கள் வீட்டு அடிப்படையில், தேடுறது மருத்துவமனையாக இருக்கக்கூடாது. எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும். உங்கள் வீட்டில் தான் தொலைச்சிங்க ஆரோக்கியத்தை இல்லையா, அப்போ நீங்கள் அங்கே உள்ள விஷயங்களை வச்சு தான் சரி பண்ண முயற்சி பண்ணணுமே தவிர வெளியில் போய் தேடக்கூடாது. அவசர காலங்களுக்கு மட்டும்தான் வெளியில் போகணும். நான் அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா நம்மன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்குது. சில பேர் அவசர காலங்களுக்கு வீட்டு வைத்தியம் தேடுறாங்க, சாதாரண நோய்களுக்கு அலோபதிக்கு போயிடுறாங்க. இந்த புரிதல் இருக்கணும். அப்போ இந்த தெளிவு இருந்தால் கண்டிப்பாக இந்த மூணு விஷயத்தை யார் வந்து புரிதலோடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆயுள் முழுக்க கடைசி நிமிடம் இருக்கிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதற்கான சின்ன தகவல் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.